இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எனது முந்தைய பதிவை கேட்ட நேயர் ஒருவர், ஒரு குரு குருத்துவ பட்டம் பெற்ற பின்னரும் உடனடியாக பாவ சங்கீர்த்தனம் கேட்க முடியாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா? அவர் யாரிடமிருந்து செயல் உரிமை, அதாவது ஃபேக்கல்டி பெற வேண்டும்? பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் உரிமை குரு பட்டத்துடன் சேர்ந்து வருவதில்லையா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அருமையான கேள்வி. ஒரு புது குரு தனது மறைமாவட்ட ஆயரிடமிருந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு தேவையான செயல் உரிமையை, அதாவது ஃபேக்கல்ட்டியை பெறவில்லை என்றார். அவர் எவருடைய பாவ சங்கீர்த்தனத்தையும் கேட்க முடியாது. இது பற்றி லத்தீன் கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பின் சட்ட எண் 966 தெளிவாக கூறுகிறது. இந்த சட்ட எண்ணின் முதல் பத்தி, திருப்பணியாளர் செல்லத்தக்க விதத்தில் பாவ மன்னிப்பு அளிப்பதற்கு திருப்பட்ட அதிகாரத்தை தவிர, அதாவது குருத்துவ பட்டத்தை தவிர, தாம் பாவ மன்னிப்பு அளிக்கும் விசுவாசிகளின் மேல் அவ்வதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான செயல் உரிமை கொண்டிருப்பது அவசியமாகும் என்று சொல்லுகிறது. இதே சட்ட எண்ணின் இரண்டாவது பத்தி மேலுமாக, ஒரு குரு இச்செயலுரிமை சட்டத்தின் மூலமாகவோ அல்லது திரு அவை சட்ட எண் 969 விதிமுறைக்கேற்ப தகுதி வாய்ந்த அதிகாரியால் அளிக்கப்படும் சலுகை மூலமாகவோ பெற முடியும் என்று சொல்லுகிறது. ஆக பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு ஒரு புது குரு குருத்துவ பட்டம் பெற்ற பின் ஆயரிடமிருந்து ஃபேக்கல்ட்டியை பெற வேண்டும். ஏன் பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் உரிமை குருத்துவ திருப்பட்டத்துடன் சேர்ந்து வருவதில்லை என்னும் நேயரின் கேள்விக்கும் பதில் தருகிறேன். அன்பார்ந்தவர்களே, குருத்துவம் என்னும் அருள் அடையாளம் வழியாக குருக்கள் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை பெறுகின்றனர். திருப்பட்டம் வழியாக வரும் அதிகாரம் பவர் ஆஃப் ஆர்டர் என்றும், திரு அவை சட்டம் அல்லது முறையான அதிகாரி வழியாக பெறுகின்ற அதிகாரம் அல்லது ஆணை உரிமை பவர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்றும், திரு அவையின் அதிகாரங்களை வேறுபடுத்தி காட்டும் மரபு வழி கோட்பாட்டை இரண்டாவது வத்திக்கான் சங்கம் கைவிட்டுவிட்டது. ஆக எல்லா அதிகாரங்களும் திரு அவையில் அருள் அடையாளங்கள் வழியாகவே வருகின்றன என்பதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனினும் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் வழங்கப்படும் அருட்சாதன பாவ பொருத்தலை பொறுத்தமட்டில் திருப்பட்டம் வழியாக வரும் அதிகாரத்திற்கும், அதாவது குருப்பட்டம் வழியாக வரும் அதிகாரத்திற்கும், அந்த அதிகாரத்தை செயல்படுத்த சட்டப்படியான தகுதிக்கும், அதாவது கெப்பாசிட்டி உள்ள வேறுபாட்டை சங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அருட்சாதன முறையில் பாவ பொருத்தல் அளிக்க குருப்பட்டம் மட்டுமே போதாது, அதனுடன் கூடுதலாக தனிப்பட்ட செயல் உரிமை, அதாவது ஃபேக்கல்ட்டி தேவைப்படுகிறது. பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு தேவையான செயல் உரிமையை குருக்கள் ஆயர்களிடமிருந்து பெற வேண்டும். ஏனெனில் குருத்துவத்தின் முழுமையை பெற்றுள்ள ஆயர்களே விசுவாசத்தின் மறைப்பொருளை வழங்குபவர்கள், அருள் அடையாளங்களை வழங்குவதை நெறிப்படுத்துகின்றவர்கள் அவர்கள், அதே போன்று தவ முயற்சிகளையும் ஒழுங்குபடுத்துகின்றவர்கள் அவர்கள். கிறிஸ்துவின் குருத்துவத்திலும் அதிகாரத்திலும் உண்மையிலேயே பங்கு பெறும் குருக்கள் தங்கள் திருப்பணியை ஆயருடன் இணைந்து அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டும் நிறைவேற்றுகின்றனர். பாவங்களை ஒப்புரவு அருள் அடையாளத்தில் மன்னிக்கும் அதிகாரத்தை குருக்கள் ஆயர்களிடமிருந்து பெறுவதில்லை, அதை குருப்பட்டம் வழியாக பெறுகின்றனர். ஆனால் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான செயல் உரிமையை குருக்கள் ஆயர்களிடமிருந்து பெறுகின்றனர். திருப்பலி நிறைவேற்ற குருப்பட்டம் போதும், தனிப்பட்ட செயல் உரிமை தேவையில்லை. எனினும் ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்க குருப்பட்டத்துடன் செயல் உரிமையும் தேவை. எனவேதான் நான் முன்பே கூறியது போன்று சட்ட எண் 966 முதல் பத்தி, திருப்பணியாளர் செல்லத்தக்க விதத்தில் பாவ மன்னிப்பு அளிப்பதற்கு குருப்பட்ட அதிகாரத்தை தவிர தாம் பாவ மன்னிப்பு அளிக்கும் விசுவாசிகளின் மேல் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான செயல் உரிமை கொண்டிருப்பது அவசியமாகும் என்று சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, குருக்கள் மட்டுமல்ல, திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள்,
இவர்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்கின்ற செயல் உரிமையை எப்படி பெறுகிறார்கள் என்பதை என்னுடைய அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.